யாரா நீ? நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்பட்றவங்க நான் இந்த ராஜலட்சி, நம்பி ஜாயின் பண்ணுங்கள். மார்னிங் டு ஆல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் தமிழில் கவிதை பேழையான யுகத்தின் பாடல், அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். நுழையும் முன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மொழி வந்து மனித இனத்தோட ஆதி அடையாளம்னு சொல்கிறாங்க. அது பண்பாட்டு பரிணாம வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு உருவானது தான் மொழி. ஒரு இனத்தோட மையப்புலியாக விளங்குவதும் மொழி தான். அது நம் இருப்பின் அடையாளம்னு சொல்கிறாங்க. நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் வேர் சங்கத்தில் தொடங்கி இன்றைய காலம் வரையில் இடர்பல கலைந்து உயர்தனி செம்மொழியாக செழித்துவங்கி இருக்கிறது. தமிழ்மொழி செம்மொழியான ஆண்டு என்னென்னா 2004. முதல் செம்மொழியான மொழி வந்து தமிழ் தான். இப்போது நூல்வெளி பார்க்கலாம். கவிஞர் சு வில்வரத்தினம் இருக்கார் இல்லையா, யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுத்தீவில் பிறந்திருக்காரு. இவருடைய கவிதைகள் மொத்தமாக உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் 2001 தொகுக்கப்பட்டது. கவிதைகள் இயற்றுவதோட சிறப்பாக பாடும் திறனும் கொண்டவர் தான் இந்த வில்வரத்தினம், சரிங்களா? ரசூல் கம்சதேவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வந்து வேறில்லாத மரம் கூடில்லாத பறவைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பாடலுக்குள்ளே நம்ம போகலாம். என் அம்மை ஒற்றை எடுத்த நெற்றிமண் அழகே, வழிவழி நினவழி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்தற்கெல்லாம் நிறைமணி தந்தவளே, உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும், காற்றிலேறி கனை கடலை நெருப்பாற்றை மலைமுகடுகளை கடந்து செல் என செல்லுமோர் பாடலை கபாட புறங்களை காவு கொண்டு பெண்ணும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும், ஏடு தொடக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை, அப்படின்னு சு வில்வரத்தனம் பாடியிருக்காரு. இவர் என்னென்னா, தமிழை வந்து அவர் அம்மாவாக நினச்சி அவங்களோட நெற்றி மண்ணை வந்து அழகாக தமிழ் மண்ணை வந்து நெற்றி மண்ணாக எடுத்துக்கிட்டேன், இங்கே இருக்கவங்க உழுதவர் விதைத்தவர் எனது வியர்வையெல்லாம் நிறைமணி வந்து அம்மை தான், தந்தவளே அம்மை தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை வந்து பாட்டு எடுத்து பாடுறதே வந்து ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்காங்க, சரிங்களா? இப்போது இது வந்து என்னென்னா ஒரு புதுக்கவிதை. புதுக்கவிதைக்கான விளக்கம் என்னென்னா, மரபு சார்ந்த செய்யுள்ள கட்டுப்பாடுகள் இருந்து, அதாவது அப்போது சங்க இலக்கியம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எப்படின்னா யாப்பு இலக்கணம் கரெக்டாக சீறு அடி தலை அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, தொடை அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஆனால் புதுக்கவிதையில் அதெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மரபு சார்ந்த செய்யுள்ள கட்டுப்பாடுகளில் இருந்து தன்னை விடுவித்து கொண்ட கவிதைகளை தான் புதுக்கவிதைகள்னு சொல்கிறாங்க. படிப்போரோட ஆழ்மனதில் புதுக்கவிதை ஏற்படுத்தும் தாக்கம்தான் முதன்மையானதாக இருக்கும். அது படிப்போரின் சிந்தனைக்கு ஏற்ப விரிவடையும் பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் புதுக்கவிதை, ஓகேங்களா? அதில் யாப்பு இலக்கணம் அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே உயிர்ப்பு அப்படின்னு இன்னொரு பாடல் கொடுத்துருக்காங்க. அது என்ன பாடல்னா, என் புன்னகையை கூட மொழிபெயர்க்க முடியாத அந்நிய தேசத்தில் எனக்கு நானே அகதியானேன், உணர்வுகளை சொல்ல முடியாமலும் உதர முடியாமலும் குரலற்று கிடைந்தேன், என் காயத்தை வருடி சென்றது மின்னலன கடந்த தாய்மொழியின் அமுதிசை, துள்ளி உயிர்த்தெழுந்தேன் பரவச வெளியில் நானும் ஒரு பறவையானேன் அப்படின்னு உயிர்ப்புக்குள்ள ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஃபேமிலி? தேங்க்யூ.